சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே பிரபல நகைக்கடை இயங்கி வருகிறது. இந்த நகைக்கடையில் 200-க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இதில் சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 40 வயதான தீபக் என்பவர் செயின் விற்பனை பிரிவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். கடந்த சில நாட்களாக நகைகள் சரிபார்க்கப்பட்ட போது நகைகளின் எடை குறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக பணியாளர்களிடம் விசாரித்த போது தீபக் சிறுக சிறுக நகைகளை திருடி அதனை நகை அடகு கடைகள் மற்றும் வேறு கடைகளில் விற்றிருப்பதும் தெரிய வந்தது. சுமார் 680 கிராம் நகைகளை அவர் திருடியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு 40 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நகைக்கடையின் பொது மேலாளர் சதீஷ் சேலம் மாநகர் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட நகைக்கடை ஊழியர் தீபக்கை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுக சிறுக தங்க நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்ட தீபக் திருடிய நகைகளை விற்று ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரிடமிருந்து நகைகளை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஊழியர் நூதன முறையில் நகைகளை திருடிய சம்பவம் நகைக்கடை உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.